Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. Now, unga sairashiq. கடல் வகை உணவுகள்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. அந்த வகையில ரொம்பவே ஆரோக்கியமான டேஸ்டான கணவாய் மீன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன். இது கூட நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கணவாய் மீன் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இங்கிலீஷில் இதோட பேர் ஸ்குவிட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நிறைய நாடுகளில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் இது. பார்க்குறதுக்கு லைட்டாக ஆக்டோபஸ் மாதிரி இருக்கிறதுனால சில பேர் சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிடும்பொழுது மட்டன் சூப் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கணவாய் மீனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். புதினா விருப்பப்பட்டால் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 சிட்டிகை போல் மஞ்சள் பொடி, அதிகமாக மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூடவே மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி போன மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி இதுக்கு அதிகமாக சேர்த்துறாதீங்க. சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1/2 வெங்காயம் போதும். அதே மாதிரியே தக்காளியும் பெருசாக இருந்துச்சுன்னா 1/2 போதும், சின்னதாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நாமளாக மற்ற சூப்பெல்லாம் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். மட்டனில் வைக்கும் போது ஒரு சில நேரம் நம்ம வதக்கி விட்டு வைப்போம், வதக்காமல் கூட செய்வோம். ஆனால் இந்த மாதிரி கணவாய் மீனில் சூப் வைக்கும் போது இந்த மாதிரி வதக்கி விட்டு செஞ்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சூப் எந்த பதத்துக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு ஒரு 2 விசில் போல் விட்டுக்கலாம். ரெண்டு அல்லது 3 விசில் விட்டுக்கோங்க. அதுலேயும் நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பொதுவாக மீன் வகைகள் எடுத்துக்கிட்டால் உடனே வெந்துடும், அதே மாதிரி ரொம்ப வெந்துடுச்சுன்னா உடஞ்சி போயிடும். ஆனால் இது மற்ற மீன் வகைகள் மாதிரி கிடையாது, எவ்வளோ வெந்தாலும் உடஞ்சி போகாது, கறி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, இதை ஒரு சூப் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சின்ன கணவாய் மீனாக இருந்தால் ரவுண்ட் ரவுண்டாக ரிங் மாதிரி வரும், ஆனால் பெரிய கணவாய் மீனாக இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சின்னதாக கறி மாதிரி கட் பண்ணிக்க வேண்டிதான். பொதுவாக மீன் வகைகள், கடல் வகை உணவுகள் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதே மாதிரி இதுவுமே ரொம்ப ஆரோக்கியமானது, கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கணவாய் மீனில் சூப் மட்டும் இல்லை, இதில் செய்யக்கூடிய வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அடுத்தடுத்த வீடியோக்களில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.